ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ். தொடர்ந்து ஒரு நம்பரை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இது என்ன ஒரு அமானுஷ்யம், இந்த ஏஞ்சல் நம்பர் 111, 777, 999, 1212, 1010, 1011, 11, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இந்த ஏஞ்சல் நம்பருடைய அர்த்தம் என்ன? இந்த ஏஞ்சல் என்ன என்ன நமக்கு சொல்ல வராங்க? இது உண்மையாக ஏஞ்சல் தான் நமக்கு கொடுக்குறாங்களா? பிரபஞ்சமும் நமக்கு பல விஷயங்களை நம்பரை வச்சு காமிக்குதா அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான புரிதல் என்னவென்று உங்களுக்கு புரியும். ஸோ மொதல் விஷயம், நம்பர் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இறைவன் உருவாக்கினாரா நம்பரை ஒரு கேள்வி கிடையாது. மனிதனுக்கு தேவைக்காக உருவாக்கப்பட்டது, அவனுடைய சூழ்நிலைக்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் தான், அதாவது மனிதன் தான் இந்த நம்பரை முதல்ல உருவாக்குறான். அதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில்தான் ஜீரோவே கண்டுபிடிக்கப்படுது. அப்போ மனுஷன் தான் உருவாக்குறான். இப்போ இறைவனுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்பர் அதில் தான் ஃபுல்லாகவே எல்லாமே. இப்போ ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த நம்பர்ஸே. இந்த நம்பர்லேயே மேத்தமேட்டிக்ஸில் நிறைய பேருக்கு தேவை இருக்கும். இப்போ உதாரணம், பர்சனலாக எனக்கு என்னென்னா, மைனஸு ப்ளஸ்ஸு இன்ட்டு டிவைட் அவ்வளோதான். இந்த நாலு போதும். இதை வச்சுக்கிட்டே நம்பர் என்னென்ன கூட்டல் கழித்தல் அது இது எல்லாம் எனக்கு போதும், எனக்கு நீட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே விஞ்ஞானிக்கு அது இது நிறைய எக்கச்சக்கமாக போகும், அவருக்கு அந்த கால்குலேஷன் தேவைப்படும். இது வந்து சயின்ஸில் சொல்லப்படுற ஒரு விஷயம். சிம்பிள், சாதாரண நம்பர்ஸில் இப்படி தான் நடக்குது. அது நம்பிக்கையாக மாற்றப்படுது. எப்போ முதல் விஷயம், இப்போ வீட்டில் நம்ம ஏதாவது கடைக்கு போகிறோம், நம்ம எதாவது மார்க்கெட் பண்ணுறோம், எதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ இவ்வளோ ரூபா கொடுத்தோம், இவ்வளோ நமக்கு இவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், அது நமக்கு வாங்கிக்கிறோம், அவ்வளோதான் நம்பர். இது வந்து நமக்கு யூஸ்க்காக, பயன்பாட்டுக்காக இருக்கிறது. ஆனால் நம்பர் நம்பிக்கையாக மாற்றப்படுறது தான் இங்கே. நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த நம்பர் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன, ஏன் அது ஒரு மிஸ்ட்ரீஸ், எப்படி அது நம்பர் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இது ஏஞ்சல் நம்பரா, தொடர்ந்து ரிப்பீட்டிங்காக நம்பர் வந்துகிட்டே இருக்கு, எப்படி? தட் இஸ் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சிங்க்ரோனசிட்டி, ஒத்திசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்திசைவுன்னா என்ன? அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கால் வரணும், வெயிட் பண்ணுறாங்க திடீர்னு, டக்குன்னு ஒரு கால் பண்ணுவார். பார்த்தோன்னா மைண்டில் ஓடும் டக்குன்னு, என்ன இப்போ தான் ஒன்று நினச்சேன், டக்குன்னு கால் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கான்செப்ட் தான், இது வந்து எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கும். ஏன்னா இதுக்கு நிறைய பேர், இது பவர் ஆஃப் தாட், பவரில் பயங்கரமாக, அதாவது தாட்டில் ஒரு அதிக பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது, அதனால் இந்த விளைவு ஏற்பட்டுது அப்படிங்க நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, இன்னொருத்தர் எதிரில் இருக்கும் அதே மென்டாலிட்டியில் இருக்கும் போது ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் மேட்ச் ஆகும். அது பேர் தான் ஒத்திசைவு. அதனால் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா அந்த விஷயம் ஏற்படுது. இதான் சிம்பிள் லாஜிக், இவ்வளோதான். பட் நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த நம்பரை பார்க்குறோம் அடிக்கடி. எப்படி பார்க்குறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1111, அதாவது பார்க்குறோன்னு வச்சிங்களேன், ஒரு தடவை பார்த்துட்டு விட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டதுனால இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரண ஒருத்தர்கிட்ட இந்த சிங்க்ரோனிசிட்டியை நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், அதாவது என்னென்ன இதை ஒத்திசைவுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுலக்காக நான் அதை எக்ஸாம்பிளுக்காக இப்போ இந்த மேலே பிலீவே இல்லை, அப்பா இதை பார்ப்பா, நீ உனக்கு தெரிந்தால் பார்ப்பான்னு சொல்லி அவருக்கு சாதாரணமாக, சரியா 1111 சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார்னா, அந்த 1111 அவர் எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் கண்டுக்கவே மாட்டார், அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதுதான். உங்கள் மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் ஆகுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடைய சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் அது பதிவாகுது. இது மேலே ஆர்வம் இல்லாதவர், இது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நம்பர் ஒன்றுமே கிடையாது. இந்த 3369 ஒரு நம்பர், ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரோட் எங்கே போனால் இந்த ரூபா நோட்டில் செலவு கூட பண்ண மாட்டான். எனக்கு ஒருத்தர் பார்த்தேன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம், அவர் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா ரூபா நோட்டை என்ன பண்ணுறாருன்னா சேர்த்து வச்சு, எல்லாம் பழைய நோட்டு புது நோட்டு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறது, 369 கொண்ட அந்த நம்பர் கொண்ட ரூபா நோட்டை மட்டும் வச்சு பெரிய ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒட்டி அதை வந்து பத்திரப்படுத்தி பத்திரமாக வச்சு காட்டினார் என்கிட்ட. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிறேன், எதாவது வச்சு யூஸ் பண்ணலாம்ல, இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த நம்பர், ஸோ இதுதான் எனக்கு லக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அவர் நம்புறார். கேட்டால் டெஸ்ட்லாம் பண்ணாராம்,
நம்ம ஆளுங்க ஏதாவது ஒன்றுனா விஞ்ஞானி எடுத்துப்பாங்க, பாவம் விஞ்ஞானி, விஞ்ஞானி நல்ல விஷயங்கள் எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் அவர் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாரு. ஆனால் அதன் அதை மட்டும் அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். என்னென்னா 369 எங்கே போனால் அவர் வந்து ரூமுக்கு போய் அங்கே தங்கினா 369 இந்த புக்கு படித்தாலும் அது எந்த நம்பர் படித்தாலும் அந்த நம்பர் தான் வச்சுருப்பார். இங்கே தான் எல்லாத்துக்கும் 369 இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவார். ஒன்றும் இல்லைங்க, நம்பர் அதாவது ஒரு எண்களை ஆள்கின்ற ஒரு ரூல் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் எதுனா 369 அவ்வளோதான். அது எங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நினச்சிக்கிட்டால் ரூபா நோட்டை சேர்த்து வைக்கிறது, அது சேர்த்து வைக்கிறது, நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய மனதினுடைய ஆற்றலையும் சின்ன சீப்பான விஷயங்களுக்கெல்லாம் நாம் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் அ வர்ஸ்ட் திங். ஏஞ்சல் நம்பர், ஏஞ்சல் ஏஞ்சலை பார்த்த உடனே அப்படியே ஒரு நம்பர் ஏஞ்சல் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி தான் இறைவன் என்ன ஒரு போர்டு போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு ஏஞ்சலுக்கு. எப்பா ரெண்டாம் நம்பர் ஏஞ்சலே நீ போயிட்டாங்க, போய் பார்த்துட்டு என்ன பார்த்து விசாரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த ஏஞ்சலுக்கும் எந்த நம்பரும் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கும் இறைவன் இப்போ இறைவனே வந்து கேட்டாரணும், நம்பர் கேட்டால் அவருக்கே தெரியாது. ஏன்னா மனுஷன் நமக்காக உருவாக்கப்பட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து கண்ணுக்கு தெரியாதான், சில பேர் எல்லாரும் கண்ணுக்கு தெரியாது, சில பேர் ரொம்ப ஜா இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிலீவ் சிஸ்டம். நீங்கள் நம்புறீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், என்ன பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுது, பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிப்படையாக அது உணர்த்ததுனால அந்த நம்பரில் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எதர்ச்சியாக ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கால் பண்ணணும்னு நினைக்க டக்குனு ஒரு கால் பண்ணுறாருன்னா இவ்வளோ தான் சிங்க்ரோனிசிட்டி, இவ்வளோ தான் ஒத்திசைவு. எல்லா மிருகங்களும் அந்த ஒத்திசைவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ இறைவனை அதாவது நம்முடைய மிருகங்களுக்கெல்லாம் நம்பர் தெரியுமா? கிடையாது. இது நேச்சுரல் ப்ராசஸ், இது ஒன்றுமே கிடையாது. இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு நம்முடைய தாட் ப்ராசஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே ஒரு வீடியோ இது. முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருக்க அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, நம்பர்லாம் பார்த்துட்ருக்கீங்க நடக்குதுல்ல, இந்த நம்பர்லாம் எனக்கு தெரியுது, அப்போ ஒரு அமானுஷ்யமாக இருக்குல்ல, கரெக்ட், அதுதான் அமானுஷம், இன்னொரு அமானுஷம் சேர்த்துக்குங்க. என்னென்னா ஒரு ரெட் கலர், இன்றைக்கி ஒரு ரெட் கலரை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு மனசில் ஜஸ்ட்டு பார்த்துட்டு சிவப்பு கலரை மட்டும் பார்த்துட்டு, சிவப்பு கலரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிசயம் நடக்கும் மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் பூரா சிவப்பு கலரையே பார்த்துட்டு வருங்க, பார்க்க மாட்டீங்க, நீங்கள் விட்டுருங்க. ஆனால் சிவப்பு கலர் மட்டும், ரெட் கலர் மட்டும்தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். போகிறவங்க அந்த ட்ரெஸ் ரெட் கலர் போட்டுப்பாங்க, சிக்னலை பார்க்கும்போது ரெட்டு தெரியும். எங்கே போனாலும் சுற்றி சுற்றி போர்டு இருக்குது எல்லா இடத்துலையும், அங்கே போனால் எல்லாமே ரெட் 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 ரெட்டாகவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படி தெரியறதுனால என்ன ஏஞ்சல் வந்துட்டாங்களா என்ன வந்துடும், ஒன்றும் கிடையாது. தட்ஸ் எல்லாமே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பிலீவ். இன்றைக்கி இந்த பிலீவ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் மூட நம்பிக்கைகள் நிறைய உருவாக்கப்பட்டுடுச்சு. ஸோ அது ஒரு தப்பான ஒரு ரூட் கேட்வே. பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கும் நம்பருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிரபஞ்சத்தை நீங்கள் இருக்கிறதுனால, இங்கே அந்த பிரபஞ்சத்தை பார்க்குறதுனாலே இந்த உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து நம்பரை காட்டுது அப்படின்னு, அதுவும் இட்ஸ் அ வெரி ராங் வே. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம், பிரபஞ்சம் என்பது வெளியில் கிடையாது, நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்குது அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதை உணராத பட்சத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும், இப்படி இருக்கணும், இதுக்கு அதுக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. இதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் தாட் ப்ராசஸை கஷ்டப்படுத்துறதை விட உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறித்து சிந்தனை ஓட்டத்தில் ஒரு நாளைக்கு 50 ஓட்டுங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி தாட் ப்ராசஸை எத்தனை தடவை பண்ணுவீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல், 50 times, 10 times, 30 times உங்களுக்கே தெரியாமல் நம்பரை ஆழ்மனசில் பதிவு பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு விஷயத்தை, ஒரே விஷயம் மட்டும்தான், அதாவது ஒரு நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நம்பரை பற்றி இல்லை எதை பற்றி வேணாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா உங்களுடைய கண் பார்வை விரி சில சம்டைம்ஸ் விரியும். ஒரு அமானுஷம் சொல்ல முடியாது, ஒரு ஆச்சரியம் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ என்ன ஆகுனா ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே உருவாக்கப்படுது. அந்த உணர்வுனால உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு பதிவு உடனே என்ன ஆகும், உள்ளே வந்து பதிவாகிடும் உடனே. அந்த பதிவாகிறதுனால அந்த பதிவு உள்ளே பதிவான பிறகு உங்களுக்கு அது உங்களுக்கு உடனே உங்கள் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் முதல் ப்ராசஸ். இதே மாதிரி தான் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம விட்டுட்டு நிறைய முட்டாள்தனமான நம்பர் பின்னாடி நம்ம சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அது நம்பரை பார்க்குறது என்ன நடக்க போகுது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஒரு அஸ்ட்ராலஜி நியூமரோலஜிஸ்டில் நிறைய மீனிங் எக்கச்சக்கமாக இட்ஸ் அது ஒரு பிலீவ் சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தினால உருவாக்கப்பட்டது. உண்மையாக ஒரு விஷயம், நீங்கள் நம்பரை நம்பிக்கிட்டே இருந்தால் வாழ்நாமல் நம்பிக்கிட்டே இருக்கணும், அது உங்கள் ஃப்யூச்சரில். அதை என்னை பொறுத்த வரைக்கும் நம்பரை நம்பி நம்பி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா போய்கிட்டே இருக்கணும், முடிவே கிடையாது. நம்பருக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்கே உங்களுடைய மன குவிக்கிறது, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க தாட் ப்ராசஸை தேவையில்லாமல், உங்களுடைய சிந்தனை வளத்தையே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க.
இந்த நம்பரை பார்க்கறதுனால இது நடக்குது அது நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கை. நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட நீங்கள் நம்பரையே பார்க்கலனா கூட அது உங்களுக்கு நடந்தே தீரும். இதுதான் உண்மை. இதுக்காக நீங்கள் கர்ம வினையில் உங்களுக்கு கர்மா இருக்குது, இந்த கர்மாவிலேருந்து நீங்கள் சரி பண்ணால் தான் இதெல்லாம் வரும் அப்படி இப்படின்லாம் சும்மா கதை அடித்து விடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கர்மாவுக்கும் எதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கர்மாவே உங்களுடைய அடிப்படையான உங்கள் நம்பிக்கையின் விதையில் தான் உருவாக்கப்படுது. இந்த கர்மா யார் யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். கர்மா கர்மான்னு கர்மான்னு தான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் குரு அதான் சொல்லுவார், உங்களுடைய கர்மா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதையும் இதில் வந்து விதைப்பாங்க நிறைய டைம், உன்னுடைய கர்மா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நீ வந்து பார்க்குற, உன் கர்மா கழியணும் அப்படின்னா இதெல்லாம் சம்டைம் தெரியும் உனக்கு பார்க்க பார்க்க மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையினால் உருவாக்கப்படக்கூடிய பல சித்தாந்தங்கள் பல கோட்பாடுகள் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பட் ஏஞ்சலுக்கும் இதுக்கும் நம்பருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ இந்த நம்பரை பார்க்குறதுனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா அது நம்பர்னால கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான நம்பிக்கையினால் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கையை பற்றி நாலேஜ் இல்லை, அது எல்லாருக்கும் அதை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லித்தரதே இல்லை, இல்லாததுனால உங்களுக்கு அது நடக்குது. அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே இருப்போம், அதனால நடக்குதுன்னு நினச்சி அவங்க தான் பண்ணுறாங்க அவங்களால தான் நம்ம நடக்குதுன்னு நினைப்போம். இட்ஸ் அ வே, அது ஒரு ராங் வே, அது உண்மையாகவே அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு நடக்குது அவ்வளோ தான், அது நடந்தே தீரும். ஏன்னா நீங்கள் நம்புறீங்கள அதனால் நடக்கும். அந்த ஒரு இன்னைக்கு இந்த மேனிஃபெஸ்டே கான்செப்டே உங்கள் பிலீவ் தான், நீங்கள் நம்புறீங்க நடக்குது. இது உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிலீவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் அதை ஷைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய உங்களை நீங்கள் ஆளுமைக்குள்ளே தள்ளனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் நிறையா சீக்ரெட்ஸை நீங்கள் ரிவீல் பண்ணலாம், நிறைய விஷயங்களை உணரலாம். ஏஞ்சலில் நிறைய விஷயங்களை உணர்ந்து நீங்கள் வந்து அது கூட பயணம் பண்ண முடியும், நிறைய இருக்குது இதில். பட் அந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து மூட நம்பிக்கைக்குள்ளேயாவே வைக்க வைக்க என்ன ஆகுனா உங்களுடைய அந்த சிந்தனை வளம் நிறைய குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் கூட கூட உண்மையை விட்டு விலகி கொண்டே செல்வீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் உண்மையை விட்டு தான் நிறைய இடத்துல விலகி விலகி போகிறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா இப்போ நான் ஒரு புரிதலை தான் கொடுக்குறேன், இந்த ஏஞ்சல் நம்பர் வர்ஸ்ட் திங்ஸ். ஏஞ்சலுக்கும் நம்பருக்கும் சம்மந்தமே கிடையாது, மனுஷங்களுக்கும் நம்பருக்கும் தான் சம்மந்தம், கடவுளுக்கும் நம்பருக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ், மனசுக்காக உருவாக்கப்பட்டது, மன நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தவிர வேற ஒரு எந்த காரணமும் இல்லை. இதை நீங்கள் நம்பினாலும் நடக்கும், நம்பாவிட்டாலும் நடக்கும். இதை குறித்த நீங்கள் புரிதலை நோக்கி போனீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறதில்ல, எல்லாம் வந்து புரியாத புதிராகவே பேசுவாங்க கடைசி வரைக்கும், ஆனால் அதை பதிலையும் சொல்கிறதில்ல. இது என்ன என்னன்னு கரெக்டாக சொல்லிட்டா தெரிஞ்சிடும்ல, அந்த மாதிரி பழக்கத்தை இங்கே யாருக்கும் கொடுக்குறது. இப்போ நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்னா கசக்கத்தான் செய்யும், உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும், அது இனிக்காது எப்பவுமே. ஆனால் உங்களுக்கு இனிக்குது அப்படின்னா அது வே தப்பான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. எப்பவுமே என்னுடைய குருநாதர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, குரு என்பவர் ஆபத்தானவர், அவர்கிட்ட நீ நெருங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு திருப்தியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. எல்லோரும் நம்பிக்கையை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க தவிர உங்களை பற்றி யாரும் அவங்களுக்கு அக்கறை கிடையவே கிடையாது. அதை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி வந்து நம்பர் பின்னாடி எல்லோரும் சுற்றிட்டுருக்கோம். இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களே கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிடிச்சி போச்சு, அதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்பிக்கையை நல்லா செய்யாதீங்க. இப்போ நம்பர் எனக்கு பிடிச்சி போச்சு, இப்போ டெஸ்ட்லாம் பண்ணாது 369 இன்னும் பண்ணாதீங்க. அது டெஸ்ட்லாம் பண்ணார் அவருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் எதையாவது ஒன்று பிடிச்சின்னு போங்க, ஆனால் பிடிச்சி செய்யுங்க, ஆனால் நம்பிக்கையை அதை அலாட் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏஞ்சல் நம்பர் இஸ் நத்திங். நன்றி.